ஹலோ காய்ஸ், காளானை பற்றி நியூ இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். நமக்கு ஈஸியாகவும் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது காளான் தான். அதை பற்றி மெரிட்ஸும் டிமெரிட்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மழை வந்ததுன்னா வீட்டு பக்கத்தில், இடிச்சதுன்னா வீட்டு மரத்துக்கு அடியிலெல்லாம் வந்து போல் நிற்கிற ஒரு பொருள் தான் காளான். காளான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அதில் நிறைய மருத்துவ குணங்களும் அதுக்கு இருக்குது. காளான் வந்து நம்ம டெய்லியும் 5 காளான் நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்ற காளான் கூட இருக்குது. போர்ட்டபிள் காளான், கிரீமினி காளான், 2 காளான்கள் நம்ம வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிடக்கூடிய காளான்கள். ஐரோப்பிய நாட்டில் மக்கள் அந்த மாதிரி தான் சமைக்காமல் சாப்பிட்றாங்க. குக் பண்ணாமல் இயற்கையாக சாப்பிட்டா அதோட நன்மைகள் நிறையவே இருக்குது. குக் பண்ணாமல் ஐரோப்பிய நாட்டில் உள்ள மக்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இதயத்தில் ரத்தம் சுரக்கிறதுக்கு வலுவாக இது காளான் செயல்படுது. பச்சையாக சாப்பிட்றதுனால நம்ம தினமும் ஒன்று போர்ட்டபிள் கிரீமினி அப்படின்னு 2 காளான்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா வயதான தோற்றத்தை கூட இது மாற்ற வைக்குது. பற்கள், நகங்கள், தலைமுடிகள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை போக்குற விதமாகவும் இருக்குது. சீக்கிரம் காயம் ஏதாவது பட்டதுன்னா அது காளான் எடுத்து ஒரு சேட் கட் பண்ணி அதை எடுத்து வச்சாலும் கூட காயம் சீக்கிரமாக ஆறக்கூடிய தன்மையும் பெற்றதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கல்லீரலோட பணியே செய்ய உதவும் இது யூஸாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் காளான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் ரத்த அழுத்தத்தை குறைய வைக்கவும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எடை குறைக்கிறதுக்காகவும் காளான்கள், எடை குறைவதற்கான ஏற்ற காளான்களும் இருக்குது, எடை அதிகமாக இருக்கக்கூடிய காளான்களும் இருக்குது. அது மோரல் அப்படின்ற காளான்கள் எடை ஏறுகிறதுக்கான காளான், அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எடை ஏறிவிடும். மைடேக் அப்படின்ற காளான் வந்துட்டு எடை குறையிறதுக்கான காளான், அந்த மாதிரி வகையை பார்த்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி வகையை பார்த்து சாப்பிடும்போது எடை ஏறவும் குறைவதற்காகவும் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இது போக்கி எர்த்திகேயான் அப்படின்ற ஒரு சுரப்பு இலக்கு சுரக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கேன்சர் வராமல் தடுக்குது. பிரஸ்ட் கேன்சர், முக்கியமாக பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பிட்டானா கொலஸ்ட்ரால் இருக்காது. கார்போஹைட்ரேட் இருக்கிறனால சுகர் இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, பிபி, ப்ரெஷர் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு குடல் இருக்கிற அழற்சி, அல்சர் அப்படின்னு போன்ற பெருவித நோய்களை இது நல்லாவே போக்கின்றது. இந்த தூக்கமின்மை, தலைவலி அப்படின்ற இருக்கவங்களாம் காளான் சாப்பிட்டா அதெல்லாம் நல்லாவே சரியாகிவிடும். ஆன்டிஆக்சிடென்ட் செலியன் அப்படின்ற ஒரு இருக்கிறனால விட்டமின் டி, செலியன், கல்லீரல், இந்த மாதிரி கல்லீரல், புற்றுநோய் அதெல்லாம் இருக்கிறத வந்துட்டு இது வராமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.